நாம இப்ப இந்த வீடியோல பாக்க இருக்கிறது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில கோயம்புத்தூர்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷனை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சிக்கான கால் ஃபார் தான். என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிற பத்தின டீட்டெயில தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம். இந்த எல்லா போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக பணி அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஒரு டெம்பரவரி போஸ்ட் தான். இதற்கான விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா 13/12/2024 மாலை 5 மணிக்குள்ள நீங்க அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. என்னென்ன போஸ்டிங், அதற்கான வேகன்சிஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல இருக்கு, நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஆடியோலஜிஸ்ட் வேகன்சி வந்து 1, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 5 வேகன்சி இருக்கு, சானிடரி அட்டண்டன்ட் 2 வேகன்சி இருக்கு, செக்யூரிட்டி கார்டு வந்து 8 வேகன்சி, டேட்டா மேனேஜர் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டென்டல் டெக்னீஷியன் 1 வேகன்சி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 23 வேகன்சிஸ், ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் 2 வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் 9 பேர், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 14 பேர், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 3 பர்சன், ரேடியோகிராஃபர் 3 பேர், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 வேகன்சிஸ் இருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 வேகன்சிஸ், ஆப்டோமெட்டிஸ்ட் 1 வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 77 வேகன்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதற்கான சேலரி, ஏஜ், எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தகுதியானவர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். உங்களோட விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் எந்த இணையதளத்திலேருந்து டவுன்லோட் பண்ணணும், எந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணணுங்கிற லிங்க்கும் உங்க கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செய்து அவங்களுக்கு அனுப்பணும். உங்கள் விண்ணப்பத்தோடு சேர்த்து என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ், ஆவணங்கள்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க.